அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாதுஹு. இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், அந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியாம போயிருது, அப்ப கண்டிப்பா நம்ம வந்து அந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லி தான் ஆகணுமா? எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, அப்ப எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லணுங்கிறதா என்னோட கேள்வி. எந்தெந்த காரியத்தை செய்யும் பற்றி பேசும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இன்ஷா அல்லாங்கிற சொல்லுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இறைவன் நாடினால் அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியத்தை செய்யறேன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா சும்மா அதை செய்வேன், அதை செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் சொல்லி உறுதியிட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னா அதுல வந்து இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கிறேன்னு. எப்ப திருப்பி தருவீங்க? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தருவேன். அதான் இறைவன் நாடினால் நாளைக்கு. ஏன்னா நம்ம நாளைக்கு தர நம்ம நினைச்சா கூட அல்லாஹ் நினைக்கலன்னு வைங்க, அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்மளை அறியாம உண்டாக்கி நம்மளை பொய்யர்களாக்குற அளவுக்கு அந்த நிலைமை போயிடும். அதனால மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா நீங்க எதிர்காலத்தில் நடக்கிறத பத்தி பேசும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சென்ற காலத்துக்குலாம் இன்ஷா அல்லாஹ் சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க, விளங்காம சாப்பிட்டு வர்றேன் இன்ஷா அல்லாஹ்மாங்க. சாப்பிட்டு தான் வர்றீல்ல மறையன் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு சாப்பிட போறேங்கிறதுக்கு தான் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் சொல்றது எதுக்கு சொல்லணும்னு கேட்டா இனிமேல் நடக்கக்கூடிய வருங்காலத்தை பற்றி பேசுறதா இருந்தா என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அந்த வருங்காலத்தை பற்றி பேசும் பொழுது கூட வந்து கன்ஃபார்மா அடிச்சு சொல்றோம்ல அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணுமே தவிர டவுட்டா சொல்றோம்ல அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வந்தாலும் வருவேன் அப்படிங்கிறோம், இதுக்கு இன்ஷா அல்லாஹ் தேவை கிடையாது. வந்தாலும் வருவேன் சும்மா சொல்லிடலாம், வரலாம்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம உறுதியா சொல்லல, அப்ப இதுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னு கேட்டா அதாவது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் வலா தகூலன்ன லிஷய்இன், எந்த ஒன்று எந்த ஒரு காரியத்தை பற்றியும் நீ பேசிவிடாதே. இன்னி ஃபாயிலும் தாலிக்ககதா, நான் நாளைக்கு இதை செய்வேன் என்று எந்த ஒரு காரியத்தையும் சொல்லிவிடாதே. அல்லாஹ் நாடு நாளே தவிர என்று சேர்த்து சொல்லுங்கிற அல்லாஹ். அப்ப எதை வந்து கன்ஃபார்மான வார்த்தைகளால் நம்ம சொல்லுகிறோமோ அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். நீ வந்தா நான் வருவேன் இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கிடையாது, இதெல்லாம் ஒரு டவுட்டான ஒரு சொற்கள். அப்ப சந்தேகத்துக்குரிய மாதிரியான ஒரு அடிப்படையில வருங்காலத்தை பத்தி பேசினால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதுல இன்ஷா அல்லாஹ் சொல்லாட்டி அது குற்றம் கிடையாது. உறுதியாக செய்யற மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் நாடினால் தருவேன், அல்லாஹ் நாடினால் வருவேன், அல்லாஹ் நாடினால் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். வந்தாலும் வருவேன், போனாலும் போவேன், தந்தாலும் தருவேன் அப்படின்னா தராமல் இருப்பேன் ரெண்டும் சேர்ந்துருது. அந்த மாதிரியான சொற்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ்ங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது மாதிரி நமக்கு கட்டளையிடவும் இல்லை.